ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாருக்குமே இந்த முக்தி அடையணும், மோட்சம் அடையணும், ஞானம் அடையணும், பிறவா நிலை அடையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் மேலிட்டு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மனோநிலை அப்படிங்கிறது வந்துடும். எதுக்குடா இந்த வாழ்க்கையை நான் பிறந்தேன், இனிமேல் அந்த பிறப்பே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கை வந்து அவங்களை போட்டு அறையில் ஓடு தேய்ச்சிக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் தன்னை அறிஞ்சோ அறியாமலோ அந்த ஒரு வார்த்தை அவர்கள் வாயிலிருந்து வெளியே வந்துடும். இத்தனை தான் கஷ்டம், என்னால் தாங்கவே முடியல, எனக்கு வாழ்க்கை நல்லாவே இருக்கவே இருக்காதா, எனக்கு எப்போ தான் இந்த நிலைமை வந்து மாறும் அப்படின்னோ, இல்லை நான் வந்து இனிமேல் திருப்பி இங்கே வராமல் இருக்கிறதுக்கு நான் ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிறது அவர்கள் வாயிலிருந்து வந்துடும். பிறப்பு அப்படிங்கிறது எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், துன்பம் அப்படிங்கிறது இது கூடவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இது ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி, பிறப்புன்னு எடுத்தோம்னா துன்பம் அப்படிங்கிறது கூட இருக்கும் அப்படிங்கிறது அதனுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஸோ அதற்குண்டான மாற்று எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், பிறவாநிலை அப்படிங்கிறது அடையும் பொழுது தான் அந்த நித்தம் சுகமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலை அப்படிங்கிறது நமக்கு வரும். இது எப்படி அப்படின்னு கேட்டால், இது ரொம்ப கஷ்டமாக, அது எதுவும் பெரிய விஷயங்கண்ணா, பிறப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, அது அதைவே நிறுத்துறதுன்னா இவ்வளோ பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு அந்த எண்ணத்தை நம்ம வந்து விடணும். அது இன்னமும் புதாகரமான விஷயம், அது இன்னமும் பெரிய விஷயம், அப்படி ஒன்றும் கிடையாது. நம்மளை வந்து ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறது, நம்மளை ஊக்கப்படுத்துறது, ஏதோ ஒரு வேலையை செய்கிறதுக்கு நம்மளை உந்திக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரே இது என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அந்த மனசை அடக்கி, மனம் வந்து வெளிப்புறமாக செல்லாமல் மனசு அமைதியாக ஒரு இடத்துல இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பிறப்பு இருக்காதுங்க, அவ்வளோதாங்க. நம்ம கலாச்சாரத்தில் ஒரு பொதுவான ஒரு பழக்கம் உண்டு தெரியுங்களா, விலை அதிகமாக இருக்கிற பொருளுக்கு மட்டும்தான் மரியாதை உண்டு, விலை குறவாக இருந்ததுன்னா அது தங்கமே ஆனாலும் மதிக்க மாட்டோம், அதே தான் முலாம் பூசியிருப்பாங்கப்பா அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க ஈஸியாக. அதனால் ஏதோ பூதாகரமாக அது அந்த அந்த ஒரு மெத்தடு இந்த ஒரு மெத்தடு அதுக்கு அப்படி ஒரு இது வந்து இத்தனை வருஷம் நீ இருந்தேன்னா மட்டும்தான் அது நடக்கும், அப்படியெல்லாம் உண்மையாலுமே கிடையாது. அப்படியெல்லாம் சொன்னால் தான் அது எதுவும் பெரிய விஷயம் அப்படின்னு நம்பி நம்ம வந்து போகிற மாதிரி. ஆனால் ஒரு ஒரு பழக்க முறைகளுக்கு ஒரு ஒரு இது இருக்குது, கால அளவுங்கிறது பிடிக்கும் அப்படின்னு பாருங்களேன். பட் அதுவும் கூட எதை பொறுத்துது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய மனோநிலையை பொறுத்து தான். நீங்கள் அதை பெருசுன்னு நினச்சிங்கன்னா அது பெருசு, நீங்கள் அது ஒன்றும் இல்லை, தெரியுது இதை என்னையா போய் இருக்குது இவ்வளோ தானே ஓகே அப்படின்ட்டிங்கன்னு வச்சிங்க, அது அது அவ்வளோதான். திருமூலர் சொல்கிறாருல, இந்த அண்ட சராசரமெல்லாம் பெருசு அப்படின்னு நினச்சேன்னா பெருசு, கடுகளவுன்னு நினச்சேன்னா கடுகளவு தான், எல்லாமே உன்னுடைய எண்ணங்களை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த எண்ணத்தை தன்னுடைய கையாளக்கூடிய அந்த ஒரு பக்குவத்தில் யார் ஒருத்தன் கொண்டு வரானோ அவனே இந்த முக்தி அடையக்கூடிய மோட்சம் அடையக்கூடிய ஆளாக இருப்பான் சரிங்களா. இதற்கு கொடுக்கப்பட்ட வழிமுறைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து இந்த மாதிரி தியான முறைகளாகட்டும், இந்த மந்திர முறைகளாகட்டும், ஏதோ ஒரு பல இன்றைக்கி பல முறைகள் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த முறைகள் எல்லாமே இதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். எதற்காக? மைண்டை வந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி நிறுத்துறதுக்காக. எண்ணம் அப்படிங்கிறது இங்கே எல்லாத்து மேலேயும் பார்த்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து அந்த ஆசை நிறைவேறக்கூடிய காலம் வரைக்கும் திருப்பி திருப்பி இங்கே வந்துக்கிட்டே இருப்போம். அந்த ஆசையே இல்லாமல் அமைதியாகிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம திருப்பி இந்த இடத்துல வரமாட்டோம். இது வந்து இறந்தவனுக்கு ஒப்பு தான், அதில் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு சிலர் இது சொல்லியிருப்பாங்க, ஏ நீ சொல்கிற வழி வந்து சாவறதுக்கு ஒப்பு, அதுக்கு எதுக்கு நீ வாழ்கிற அப்படின்னு. கரெக்டு, சாவறக்கு ஒப்பு தான் அது. ஆனால் அந்த அந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும்பொழுது நீ எப்பவுமே சுகமாக இருப்ப, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த துன்பம் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த உலகம் தான் வேணும்னு போகக்கூடிய ஆட்களும் உண்டு, அவர்களுக்கு அது சரி, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு எப்பவுமே சுகமான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு கலங்கத்தோடு இறந்துடக்கூடாது, கலங்கமற்ற இறப்பாக இருக்கணும், அதை தான் சமாதி அப்படின்னு சொல்லக்கூடியது. அது என்ன நிலையில் இருக்கும்? எண்ணமற்ற ஏதுமற்ற அமைதியான ஒரு மனோநிலையில் இருக்கும். இந்த கோட் ஒன்று பாருங்களேன், ஜெய கிருஷ்ணமூர்த்தியோடது, ஜே கே அவருடைய கோட்டு. இந்த கோட் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு உண்மையாலுமே அந்த ஞானப்பாதையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இதை நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னு வச்சுங்களேன், நீங்கள் ஆல்மோஸ்ட் அந்த ஜீவன் முக்தர் நிலைக்கு போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் நான் யார் அப்படின்னு கேட்டால், நான் யாருன்னு எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சு நான் இதுதான் அப்படின்னு ஒரு டிஃபினிஷனுக்கு நீங்கள் உங்களை கொண்டு வரலீங்கன்னா, நீங்கள் இன்னும் நீங்கள் யாருன்னு உணர்ந்துக்கல அப்படிங்கிறார். நீயே இல்லாமல் போகிறது தான் வந்து உண்மையாலுமே ஞான நிலை. நான் இப்படி தான் அப்படின்னு நீங்கள் ஒரு டெஃபினேஷன் உங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு கட்டமைப்பு உங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு முக்தி அடையலை அப்படின்ட்டு. எவ்வளோ ஒரு அழகான ஒரு கோட்டு தெரியுமா, இது இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிம்பிள். ஆனால் நம்ம என்ன சொல்லிடுறோம், இதெல்லாம் பெரிய விஷயங்க, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடுங்க, அதெல்லாம் வந்து இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணோம், அது வந்து பெரிய சமாச்சாரம், இதெல்லாம் வந்து அப்படிம்பாங்க. கிடையாது, நீங்கள் ஒரு விஷயத்தை அப்படி ஊதி பூதாகரமாக கொண்டு வர்றதுனால தான் உங்களுக்கு அது ஏதோ பெருசாக தெரியுது. ஓ இதுதான் லாஜிக்கா, சரி ஓகே ப்ராக்டிஸ் பண்ணுவோமே, அவ்வளோதான். ஒரு ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை நடக்குது, ஒரு கோபம் வரக்கூடிய சூழ்நிலை நடக்குது, அந்த இடத்துல கோவப்படாமல் இருக்கீங்களா, அவ்வளோதான் முக்தி அடையக்கூடிய நிலை. ஒரு இடத்துல ரொம்ப மகிழ்ச்சியாக துள்ளி குதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது, அந்த இடத்துல எந்த விதமான அந்த துள்ளி குதிக்கிறது எதுவும் இல்லாமல் ஓகே இது நார்மலாக நடந்துட்டுருக்கிற விஷயம் தான், இதில் என்ன, இது எவ்வளோ நேரம் நீடிக்க போகுது அப்படின்னு இருக்கீங்களா, அதுதான் இதாக நம்மளால என்ன சொல்லுவாங்க, என்னடா ஜட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு.
உண்மைதாங்க. அது அதுதான் சொல்கிறேனே, அது இறப்புக்கு ஒப்பான ஒரு நிலை தான். அவங்கக்கிட்ட எந்த ரியாக்ஷனுமே இருக்காது. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லா புரிஞ்சிருக்கும். இது எவ்வளோ நேரத்துக்கு நீடிச்சிருக்க போகுது, நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க அதை தெரியும். எவ்வளோ நேரம் நீடிச்சிருக்க போகுது, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இரு. முட்டாள்தனமாக இல்லை, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிறது அது எவ்வளோ ஒரு குழந்தைத்தனமாக இருக்கு இல்லையா. எனக்கு இந்த சின்ன சுகம் போதும் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு சுகம் அந்த நித்தம் சுகமாலாம் வேண்டாம், எனக்கு இந்த உலக சுகம் போகுதும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த நித்தம் சுகங்கிறது எப்பவுமே சுகமாக இருக்கிறது, ஆனால் எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, இப்போ எனக்கு டெம்பரரியாக குட்டி எனக்கு இருக்கிற சுகம் போதும் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒரு சின்ன ஒரு அனிமேஷன் வீடியோ ஒன்று இருக்கும், ஒருத்தன் வந்து அந்த பாலைவனத்தில் தண்ணிக்காக அப்படி தவிச்சு போகும்பொழுது ஒரு இடத்துல தண்ணி கிடைக்கிற மாதிரி அவனுக்கு தோணும். அப்போ அதுக்கு முன்னாடி ஓடும்பொழுது ஒரு கை வந்து இப்படி தடுத்துக்கிட்டே இருக்கும், அந்த கையை தாண்டி தாண்டி கூச்சி கூச்சி அவன் ஓடிக்கிட்டே இருப்பான். டக்குன்னு போகும்போது அந்த ஒரு டேப் இருக்கும், அது ஓப்பன் பண்ண ஒரே ஒரு சொட்டு தண்ணி வாயில் ஒழுகும், அந்த அதை குடிச்சிட்டு பயங்கர சந்தோஷமா இருப்பான். அந்த தடுத்த கை வந்து இறைவனுடைய கை, நீ அந்த இடத்துக்கு அவசரப்பட்டு ஓடாத, இந்த பக்கம் திருப்பி வா அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தடுப்பு வரும். இந்த பக்கம் திருப்பி பார்த்தா அங்கே ஒரு பூஞ்சோலையே இருக்கும், ஆனால் அது அவனுக்கு தெரியாது. அப்போ அங்கே போயிருந்தான்னா எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கலாம், ஆனால் அவனோட எண்ணம் எல்லாமே அந்த ஒரு சொட்டு தண்ணியோட எல்லாமே நின்று போச்சு. ஸோ இந்த சின்ன அற்பமான அந்த குட்டி குட்டி சுகத்துக்கு நீ எதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க, இதை தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா நித்தம் பயங்கர சுகமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை வந்து எப்போவுமே உனக்கு வந்து வாய்க்கிறதுக்கு உண்டான வழி இருக்குது. அதுக்கு நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன, பேசாமல் இரு, அவ்வளோதான். சொல்லற சும்மாயிரு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது அது இது எல்லா இடத்துலையும் நடக்கும். அந்த ஒரு இறப்புன்னு வருதா, இறப்புக்கும் அவங்கள்ட்ட எந்த விதமான ஒரு 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 ரியாக்ஷன் அவங்ககிட்ட இருக்காது. பிகாஸ் தெரியும் நீ இன்றைக்கி சாகிறேன், நாளைக்கு நான் போக போகிறேன், அவ்வளோதான். இதில் என்ன இதுக்கு சங்கடப்பட வேண்டியிருக்கு, ஒரு எண்ண அமைதி இல்லாமல் பிறந்தோம் அப்படின்னு சொன்னால் திருப்பி இங்கே வரத்தான் போகிறோம். இன்னும் இந்த சட்டை வேறு சட்டையாக இருக்க போகுது, அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது எல்லாமே அவர்களுக்கு தெரிஞ்ச ஒரு காரணத்தினால எனக்கு இது தெரியணும்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஏன், இது ஆல்ரெடி தேர், இட் இஸ் ஆல்ரெடி தேர். நான் தான் இவ்வளோ நாள் அதை புரிஞ்சிக்காமல் இருந்திருக்கேன். ஒன்ஸ் அதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு இது தெரியுதுங்கக்கூடிய அந்த ஒரு நிலையும் இல்லை. இவ்வளோ நாள் அது அங்கே தான் இருந்திருக்கு, எனக்கு இது இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்திருக்கு, நான் அதை உணர்ந்துட்டேன். ஸோ அவ்வளோதான், நான் பாட்டுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கேன். இந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு எல்லாருனாலையும் வர முடியும். அப்போது நான் ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆளா அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. எனக்கு முன்னாடி எத்தனையோ பேர் முக்தி அடைஞ்சிருக்காங்க, எனக்கு பின்னாடி எத்தனையோ பேர் வரலாம், எனக்கு ஒப்பான காலத்தில் என் கூடவே சேர்ந்து அந்த இது முக்தி அடைகிறதுக்கு உண்டான நிலைப்பாட்டுக்கு வரலாம். அப்போ நான் எந்த வகையிலுமே ஒரு ஸ்பெஷல் கிடையாது, நான் என்னை டிஃபைன் பண்ணிக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. அப்போ ஏதுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதை புரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இவ்வளவு தான் முக்தி அடையக்கூடிய நிலை, இவ்வளவு தான் வந்து ஞானம் அடைவதற்கு உண்டானது. அப்போ சுற்றி சுற்றி கடைசியில் வந்தும்போது எங்களுக்கு எங்கே வந்து நிற்கிது அப்படின்னு சொன்னால் பெசாமல் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காத, எந்த ரியாக்ஷன் கொடுக்கறது அப்படிங்கிறது ஃபேஷியல் ரியாக்ஷனும் உடம்பால் எந்த ரியாக்ஷனும் அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை, மனசிலிருந்து எந்த விதமான ரியாக்ஷனும் வராமல் இருக்கணும். அந்த இடத்துல கோவப்படக்கூடிய நேரத்தில் கோவப்படாமல் இருக்கணும், துள்ளி குதிச்சு சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் சந்தோஷமாக இல்லாமல் அமைதியாக இருக்கணும். எதுவுமே வந்து நிலை இல்லாததுங்கிறது உணர்ந்துட்டோன்னா அவங்க பெசாமையே இருப்பாங்க. அவங்கள எந்த விதமான துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் அவர்களை பாதிக்காது. அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க ஞானியர்களுக்கு வந்து துன்பமே வராதுங்க, கிடையாது. அவர்களும் இந்த உடலோடு இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் இந்த உடலுக்கு என்னென்னலாம் மாறுதல்கள் வருமோ அவங்களுக்கும் தலைவலிக்குதுன்னா வலிக்குங்க, ஆனால் அதை பற்றி அவங்க கண்டுக்க மாட்டாங்க. இது இயற்கையாக நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு நான் என்ன பண்ணுறது, அந்த உடம்பு ஒரு வகையில் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்குது, வாட் கேன் ஐ டூ அப்படின்னு பேசாமல் அமைதியாக இருப்பாங்க. நான் ஒரு ஏதோ ஒரு தடவை கேள்விப்பட்டிருக்கேன், அவர் பேரெல்லாம் மறந்துட்டேன். கோயிலில் ஒருத்தர் உட்காந்துட்டுருப்பாரான் சன்னியாசியாட்ட, அவர் காலிலெல்லாம் வந்து இப்படி புண்ணு பிடிச்சி புழுத்து போயிருக்குமா, அந்த புழுவெல்லாம் கீழே விழுந்துருச்சுன்னா அதை தூக்கி திருப்பி அவர் அந்த புண்ணு மேலேயே போட்டுக்கு வரான். ஏன் சாமி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் பெருசாக பேச மாட்டாரான். யாராவது ரொம்ப அந்த பாசத்தோடு அக்கறையாக கேட்கும்பொழுது போதும், இதில் என்ன போயிருக்கு, இந்த துன்பமெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு இந்த இதோட போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு பேசாமல் அமைதியாக இருந்துருவாராம். யாராவது சாப்பிட்ற கொடுத்தாங்க அது எதுனா வாங்க மாட்டார் ஒரு பாட்டுக்கு, அவருக்கா மனசு தோணி அதை எடுத்து சாப்பிட்றாரு அப்படின்னு சொன்னால் அதை வாங்கி சாப்பிட்டாருன்னு வச்சிங்களேன், அந்த கொடுத்தவனுடைய வாழ்க்கையே வந்து அப்படி அபரிமிதமாக ஒரு க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வழக்கம் இந்த மாதிரி இருக்கும்போது இவரை சுற்றி நிறைய பணக்காரங்க இருக்கிறது அப்படிங்கிறது வாஸ்தவம் தான் இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேர் உண்டு. பட் மனுஷன் கண்டுக்கவே மாட்டாராமா, இன்றைக்கி இல்லை, ஒரு ரொம்ப வருஷம் முன்னாடி நான் அதை கேள்விப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் பாருங்களேன், அந்த துன்பம் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும், தெரிஞ்சாலுமே தனக்கு ஒரு கர்மம் அப்படிங்கிறது இருக்குது, தனக்கு இதோட போகட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவர்களும் உண்டு. என்ன நடந்தால் எனக்கு என்ன அவங்க வாட்டுக்கு பேசாமல் இருக்கக்கூடிய ஆட்களும் உண்டு. ரீசண்ட்டாக நம்ம வந்து எந்த சித்தர்கள் மாதிரி தன்னுடைய உடலை வந்து கற்பதேகமாக்கி பல வருஷங்கள் வாழ்ந்து நம்ம பார்த்ததில்லை, ஆனால் அந்த ஒரு சித்தர்கள் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருப்போம். இந்த மாதிரி ஒரு அற்புதங்கள்லாம் செஞ்சால் ஞானியர்கள் சித்தர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கோம் தெரியுங்களா. அந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் இருந்த ஆட்கள்லாம் நிறைய பேர் உண்டு. அத்தனை பேர்த்துனுக்குமே அந்த உடல் அளவில் ஏதோ ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது அவர்களுக்கு இருக்கும், ஆனால் அது அவர்கள்
பொருட்படுத்தியது கிடையாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் எடுத்துக்கங்க, விவேகானந்தர் எடுத்துக்கங்க, ரமணர் எடுத்துக்கங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே உடல் அளவில் ஏதாவது ஒரு துன்பம் அப்படிங்கிறது இருந்தது, ஆனால் அது அவர்கள் பொருட்படுத்தினது கிடையாது. வள்ளலார் உடலை வந்து கற்பதேகமாக மாற்றியிருந்தாருங்க. அவருக்கு வந்து எந்த விதமான உடலில் வந்து ஒரு ஒரு கலங்கமற்ற ஒரு உடலாக இருந்தது. அவரை ஒருத்தர் பார்க்க போகும்பொழுது அவர் மேலே அந்த நெருப்பு இது இருந்தது இல்லையா, கங்கெல்லாம் அவர் மேலே விழுந்தப்போ அந்த துணி கூட கருகலையாம் வள்ளலாரோடைய இது. ஸோ அந்த மாதிரி வந்து அவர் அவர் ப்ராப்பராக ஒரு சித்தருங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவர் வாழ்க்கையை வாழ்ந்தாருங்க. அதற்குண்டான விஷயத்தை சொல்லி தந்துட்டும் போனார். நேற்று சொன்னேன், அந்த கியூஎன்டேல சொன்ன ஒரே விஷயந்தான், இவர்கள் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் அவர்களுக்கு உடல் மேலும் பற்று கிடையாது, இந்த உலகத்து மேலேயும் பற்று கிடையாது. தான் இங்கே வந்த ஒரு காரியம் என்ன, நாலு பேர்த்துக்கு நல்லதை சொல்லித்தரணும்னு சொல்லித்தந்தாங்க, அவங்க பாட்டு கிளம்பிட்டாங்க. நான் இப்படித்தான் அவங்க ஒரு டெஃபினேஷன் கூட அவங்க கொடுக்கவே இல்லை. நான் இதைத்தான் பின்பற்றினேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, எந்த டெஃபினேஷனுமே அவங்க கொடுக்கல. அப்போது தனக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துக்கிட்டு நான் இப்படித்தான் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதே முக்தியும் மோட்சமும் அடைவதற்குண்டான ஒரு வழி. ஏதாவது ஒரு இடத்துல நான் இன்றைக்கி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம், அதை ஒரு நாலு பேர்த்திட்ட சொல்லி அவங்க சூப்பர்பா அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இது இதெல்லாம் தான் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு லிட்ரலாக எல்லாமே தெரியும், அவங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனால் அவங்களுக்கு ரியாக்ஷன் ஏதாவது இருந்ததா, எதுவுமே இல்லை. நீங்கள் அந்த ஒரு இடத்திற்கு போகாத வரைக்கும் திருப்ப 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 இங்கே வந்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். இதுக்காக நீங்கள் 1008 மூச்சை பிடிச்சாலும் சரி, குண்டலினி என்னென்னு சரி கண்டுபிடிச்சிட்டு ஊர் ஊராக சுற்றினாலும் சரி, நீங்கள் என்ன மருந்து கண்டுபிடிச்சி சாப்பிட்டு இந்த உடலை வந்து பல காலம் வந்து காப்பாற்றி வச்சுருந்தீங்கனாலும் சரி, அதனால் ஒரு பயனும் கிடையாது. மனம் அமைதியாகாத வரைக்கும் இந்த உடல்னால் உங்களுக்கு எந்த விதமான பயனும், இது எத்தனை கோடி காலம் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் இதனால் ஒரு பயனும் கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே சோர்ஸ் எங்கே அப்படின்னு சொன்னால் மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அதனால தான் எல்லாருமே அந்த இருதயத்தை காமிக்கக்கூடியது. ஸோ உங்கள் மூளை என்ன வேலை செஞ்சாலும் சரி, உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்தாத வரைக்கும் எந்த விதத்துலேயும் அதற்கு உண்டான மாறுதல் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் வரவே வராது. உணர்வுகளை கட்டுப்படுத்தி எல்லா நேரத்துலேயும் சம பாவத்தோடும் சம நோக்கோடவும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களே வந்து முக்தி அடைவதற்கு தகுதியான ஒரு ஆள் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இது ஒன்றும் பெரிய மேஜிக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த நேரத்தில் ரியாக்ஷன் கொடுக்காம அந்த தெரியுமா, அது ஆகக்கூடாது, பேசாமல் இருங்க, நார்மலாக இருக்கிறது தானே இதில் என்ன போய் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டியில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதுக்கு பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா போதுங்க. இவ்வளோ நாள் பழகலை, பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா வந்துட போகுது, அவ்வளோதானே. சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரில் வளர்த்திட்டாங்க, அந்த ஸ்ட்ரக்சரை வந்து திருப்பி வேறு ஒரு ஸ்ட்ரக்சரில் நம்ம வந்து நம்மளை பழக்கப்படுத்திக்க போகிறோம். கொஞ்சம் தூரம் போகும்பொழுது ஸ்ட்ரக்சரே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும், அவ்வளோதான். அந்த இடத்துல நீங்கள் ப்ராப்பராகவே முக்தி அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கிறது இருக்குது. இவ்வளவு தாங்க அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடிய இது, இது இன்னும் சொல்லலாம், இதெல்லாம் அது அந்த அதெல்லாம்னே சொல்லாதீங்க, அது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒன்ஸ் ஒரு விஷயத்தை பூதாகரம் ஆக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே அது ஏதோ பெரிய விஷயமா தோணிடும். ஓகே, ரொம்ப சிம்பிளானது தானே, ட்ரை பண்ணி பார்ப்பேன், அவ்வளோதான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலையோடு இதை அப்ரோச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இலகுவாகவும் இருக்கும். இந்த முக்தியோ மோட்சமோ பிறவா நிலையோ எதுனாலும் சரி, எல்லாருமே இந்த இடத்த கடந்து தான் அந்த ஒரு நிலைக்கு வந்திருப்பாங்க. அதே நிலையை தாண்டி தான் நம்மளும் போக போகிறோம். ஸோ அதனால் அது புதாகரமாக்காமல் சின்னதாக கடுகளவாக நினச்சி அதற்குண்டான பயிற்சியோ முயற்சியோ எடுங்க, இலகுவாக நம்ம வந்து அதை தாண்டி போயிடலாம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி உண்டான வீடியோ, இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளை வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து எழுந்திருங்கள். நான் உங்களுக்கு தெரிந்த பண்ணி, நன்றி.